ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्यानाम् मयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भाम्बिकनो मुनिमध्यमाम् அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குரு பரம்பராமங்க நெடுமலில் புடைசூழையொத்தி என்னும் மணிநகரத் துலகனைத்தும் விளக்கும் ஜோதி எங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண் முழுதும் உயர்கொண்ட வீரந்தன்னை செங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்று எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை ோ கண்குளிர காணுநாளி உயர்வர உயர் நலமுடையவன் யவனவன் மயர்வர மதிநலம் மருளினன் யவனவன் அயர்வர் அமரர்கள் அதிபதி யவனவன் துயரரு சுடரடி தொழுதெடன் மனநே வெங்கடநாத செல்வன் விளங்கிடும் யான சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கற்றும் என் மனதிலின்றும் அடித்தளமாயிரம் பாதுகா சகசிரம் தூப்பில் நிவாந்த மகாதேசியினுடைய அற்புதமான அனுபவங்கள் நாத பத்தி நாதப்படலம் தமிழை அனுபவித்து வருகிறோம். 421வது பாசுரம் 2நாதனுடைய மங்களமான புறப்பாடு நடக்கும் பொழுது எம்பெருமான் எழுந்தெழும் பொழுது அவனுடைய பாதுகை மணி ஒலிகள் மனதிற்கு மிக இதமாக விளங்குகின்றன. அந்த பாதுகை ஒலிகளை அற்புதமாக அனுபவிக்கிறார் சுவாமி. 421வது பாசுரம் அடியார்கள் சுய தீர்க்க அரங்கனவன் புறப்பாடு அடித்தளமே அற்புதமாம் முதல் நாதம் முனதன்றோ அண்ணாத ஒளி அதுவே திருச்சின்னம் திருச்சங்கம் பின்னும் பல ஒளிகள் என மாறி ஒலிக்கின்றதோ அண்ணாத ஒளி அதுவே திருச்சின்னம் திருச்சங்கம் பின்னும் பல ஒளிகள் என மாறி ஒலிக்கிறதோ. இது ஏற்கனவே சுவாமி பல கோணங்களில் அனுபவித்திருக்கிறார். பிரணவ ஒளியாக விளங்குகிறவர் சொல்லியிருக்கிறார், ஆதார ஒளியாக இருக்கிறது சொல்லியிருக்கிறார், இங்கே முதல் ஒளியாக ஃபர்ஸ்ட் கிளாரியன் கால் சொல்வது போல அரங்கன் பரிவேட்டை காண்கிறான், புறப்பாடு காண்கிறான். புறப்பாடு என்றாலே துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலனம் என்று நல்லவர்களை வாழ்விக்க நல்லவர்களை அழிக்க. அப்பொழுது அந்த பாதுகைகள் அடித்தளங்கள் அற்புதமான ஒலி எழுப்புகின்றன. மூடி நிமிர்ந்து ஒழுங்கி புறப்படும் மாறி மலை உழங்கில் மண்ணி கிடந்தொடங்கும் சீரிய சிங்கத்தின் அற்புதமான நடை அழகு, அந்த முதல் நாதமாக பாதுகா நாதம் விளங்குகிறது. அந்த ஒலிதான் பின்னாலே ஒலிக்கக்கூடிய எக்காலம் சங்கம் பேரி திருச்சின்னம் போன்றவருக்கு வழிகாட்டியாக இருக்கிறது என்று இங்கே எல்லா ஒலிகளுக்கும் தாய் ஒலியாக முதல் ஒலியாக அடிநாத ஒலியாக விளங்குகிறது என்று பேசுகிறார். 422வது பாசுரத்திலே அந்த மணி ஒலிகளை வேறு பல கோணங்களையே அனுபவிக்கிறார். மாலனவன் காலனியே மறை போற்றும் நின் பெருமை மறையோர்க்கு உரைத்திடவே மணி ஒலிகள் ஒலிக்கின்ற துறை தந்து நெறி தந்து முறை காட்டும் மணியே இறைவனவன் இணையடிகள் இணைந்தே இருக்கின்றாய் இறைவனவன் இணையடிகள் இணைந்தே இருக்கின்றாய். எம்பெருமானுடைய திருவடிகளை நெருக்கமாக இறுக்கமாக
பற்றியிருக்கக்கூடிய பாதுகைகள் துறை தந்து நெறி தந்து முறை காட்டும் மணி நீரே. சாமகானத்திற்கும் இது அடிப்படையாக இருக்கிறது என்பதை இங்கே சொல்வது, மறை போற்றும் நின் பெருமை மறையோக்கு உரைத்திடவே மணி ஒலிகள் ஒலிக்கின்ற. மறையவர்கள் என்பவர்கள் மறையொலிகளை தன்னுடைய மனதிலே எப்பொழுது பார்த்தாலும் இசையோடு அசைபோட்டுக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கே அந்த மறையின் பெருமையை அந்த மறையாலே போற்றப்படக்கூடிய மூவா முதல்வனாக தேவாதி தேவனை காட்டுகிறது என்ற நிலையிலே அது மலையாளர்களுக்கே நெறி காட்டும் வழியாக இருக்கிறது. எனவே சாமகானத்தை அருளக்கூடியதாக இருக்கிறது. வேதத்திற்கும் இது மூல காரணமாக இருக்கிறது என்று பேசுகிறார் 422 பாசுரத்தில். 423 பாசுரத்திலே மந்திரியர்கள் ஸ்ரீரங்க சுந்தரிகள் என்று பேசுகிறார்கள். புறசுந்தரி நாம் என்கிறார் சுவாமி. ஸ்ரீரங்க சுந்தரிகளை எப்படி ராசலீலையிலே கண்ணனுடைய குழலோசை கண்ணனிடத்திலே பெண்களை எல்லாம் இழுத்து வந்ததோ கவர்ந்து கொண்டு வந்ததோ அதுபோல இங்கே பாதுகா ஒளி அழகிய மணவாள் நிலத்திலே அந்த பெண்களை அழைத்து வருகிறது என்று சொல்லுகிறார். அந்த பெண்கள் மாலுறும்படி மாலிடத்திலே மாலுற்று நிற்கும்படி செய்யக்கூடியது என்று பேசுகிறார். தேரடி வீதிகளில் திருவடி நிலைகளுடன் திருமால் புறப்பாடு மணி ஒளி வெளிப்பாடு. தேரடி வீதிகளில் திருவடி நிலைகளுடன் திருமால் புறப்பாடு மணி ஒளி வெளிப்பாடு. மாலுற்ற மங்கையர்கள் செவிக்கும் பமதுவாகி மந்திர ஒளியாகும் மயங்குவர் மங்கையரே. மாலுற்ற மங்கையர்கள் செவிக்கின்பமதுவாகி மந்திர ஒளியாகும் மயங்குவர் மங்கையரே. தேரடி வீதிகளில் துருவடி நிலைகளுடன் திருமால் புறப்பாடு மணி ஒளி வெளிப்பாடு. மாலுற்ற மங்கையர்கள் செவிக்கின்பமதுவாகி மந்திர ஒளியாகும் மயங்குவர் மங்கையரே என்று அந்த பெண்கள் வரக்கூடிய அந்த வேகத்திற்கும் காரணம் பாதுகா ஒளிதான் என்று பேசுகிறார். 424 பாசுரத்திலே பணிகால தமிழ் விளக்கி பரமானந்தத்தில் பள்ளியறையினாடுவான் பரிமளரங்கனவன் பாதுகையே அனங்கனவன் அந்த ரங்க வேதாந்தம் பவயக்கு உணத்திடுமே ஒலிக்கும் உன்னாதம். பவயக்கு உணர்த்திடுமே ஒலிக்கும் உன்னாதம். மன்மதன் செய்யக்கூடிய அந்த மயக்கு வேலையை அந்த மாயையை நம்முடைய மணி ஒளிகள் பாதுகா மணி ஒளிகள் செய்கின்றன. தர்மார்த்த காமிய மோட்சம் தரக்கூடியது என்பெருமான் இங்கே இந்த பாதுகா மணி ஒளிகளும் தர்மத்தையும் காட்டுகிறது, அர்த்தத்தையும் வருகிறது, காமத்தையும் தருகிறது, மோட்சத்தையும் தருகிறது. இங்கே அந்த பெண்களுக்கு அதாவது பிராட்டிமார்கள் பள்ளியில் இருக்கிறார்கள், திடீர் என்று உலா காணக்கூடிய பரிமளரங்கன் பள்ளியறைக்குள் நுழைவானாம். அப்பொழுது பெண்கள் உடனடியாக அந்த எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய நிலையிலே இருக்க மாட்டார்களாம். எனவே அந்த அனுபவத்தை உண்டாக்கக்கூடிய அளவிலே இந்த பாதுகா ஒளிகள் ஒலிக்கின்றன என்று சொல்கிறார்.
பணியாளர் தமை விலக்கி பரமானந்தத்தில் பள்ளியறை நாடிடுவான் பரிமள ரங்கனவன் பதுகையே அனங்கனவன் அந்தரங்க வேதாந்தம் பாவையற்க உணர்த்திருமே ஒலிக்கும் உன்னாதமோ. அப்படின்னாலே ஒரே சமயத்தில் இந்த பாதுகாதேவனுடைய மணி ஒளிகளானது மோட்சத்தையும் காட்டுகிறது, பரத்துவத்தை காட்டுகிறது, இன்பத்தை அளிக்கிறது, பெண்களுக்கு அழகான காம சாஸ்திரத்தையும் சொல்லித் தருகிறது என்று பேசுகிறார். கடோர சுகுமார கும்ப கம்பீரம் என்றெல்லாம் பேசுவது போல் இருக்கிறது. இது 425 பாசுரத்திலே அரங்கனவன் உலக்களிலே அடிஒலியாம் உன்னாகம் அனைவரது இந்திரியங்கள் என்னும் விலங்குகளை அடிமை செய்யும் வேடர்களின் மயக்கும் நாதம் போலே அடிமை கொள்ளும் அற்புதம்தான் என்றே நம்புகிறோ. அடிமை செய்யும் வேடர்களின் மயக்கும் நாதம் போலே, விலங்குகளை அடிமை செய்யும் வேடர்களின் மயக்கும் நாதம் போலே. இவர் அழகான ஓமையை காட்டுகிறார். 425 பாசுரத்திலே பெண்களை மயக்கதை பார்த்தோம். இங்கே ஆண்களையும் மயக்கக்கூடிய அளவிலே எப்படி வேதர்கள் மான்களை மயக்குகிறார்களோ அதுபோல மான்களை இசை மூலமாக மயக்கி அந்த மான்களை அவர்கள் வேட்டையாடுவார்கள். அதுபோல இங்கே எல்லோருடைய இந்திரியங்களாகிய விலங்குகளை பாதுகா நாதமானது மயக்குகிறது, அடிமையை கொள்ளுகிறது, அடைச்சி வைக்கிறது என்று பார்க்கிறோம். கணவன் உலக்களிலே அடி ஒளியா உன்னாதம் அனைவரது இந்திரியங்கள் என்னும் விலங்குகளை அடிமை செய்யோ வேடர்களின் மயக்கும் நாதம் போலே அடிமை கொள்ளும் அற்புதம்தான் என்றே நம்புகிறோ. அந்த நாதமானது மான்களை மயக்கக்கூடிய வேடர்களின் இசை ஒலியைப் போல சில இடங்களில் பறை ஒலி அடித்து கூட மான்களை மயக்குவார்கள் சொல்லப்படுகிறது. இங்கே பாத சிலம்பொலிகள் எப்படி அந்த புற பெண்கள் நடந்து வரும்போது ஆனந்தத்தை அளிக்கிறதோ அதுபோல அரங்கனுடைய அடி ஒளி அடித்தள மணி ஒலிகள் மயக்கும் நாதமாக இங்கே இந்திரியங்களை மயக்கி எல்லாவற்றையும் எம்பெருமானத்திலே ஒப்படைத்து அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு பெரிய மந்திரத்தை செய்கிறது, மாயத்தை செய்கிறது என்று இங்கே அனுபவிக்கிறார். 426 பாசுரத்திலே கடல் மனைவி காவிரியாள் கண்ணனுக்கு மாமியார கடல் மனைவி கடற்பெண்ணால் கண்ணனவன் வருகையினை காவிரிக்கு முன்கூட்டி அறிவிக்க முயற்சியை மேற்கொண்டாளோ. உன்னடியில் பாதுகையே ஒலிமணிகள் புட்டினளோ. காவேரி கடலனுடைய பத்தினி, மாப்பிள்ளை அழகிய மணவாளன். அந்த அழகிய மணவாளனுக்கு அழகிய மணவாளனாகிய மாப்பிள்ளைக்கு இங்கே வருகையை காட்டக்கூடிய
முன்கூட்டி அறிவிக்கக்கூடிய ஒளியாக இந்த பாதுகாதேவி விளங்குகிறாள். உன்னடியில் பாதுகையே ஒலி மணிகள் புட்டினலோ. பாதுகாதேவனுடைய பாதுகாதேவனுடைய திருவடிகளிலே அந்த ஒளிமணிகள் இருப்பதனாலே அந்த முயற்சி கண்ணன் வருகிறான் வருகிறான், அத்தியில் எழுளாளர் பெருமாள் வந்தார், ஆனைப்பதி தேரின் அழகர் வந்தார் சொல்வது போல இங்கே கண்ணன் அவன் வருகையினை அறிவிக்கக்கூடிய நிலையாக அந்த பாதுகாதேவியனுடைய பாத சிலம்பொலிகள் இருக்கிறது. பாதுகாதேவியனுடைய பாத சிலம்பொலிகள், அதாவது பாதுகாதேவினா பாதுகையினுடைய ஒளிகள் என்றுதான் கொள்ள வேண்டும். இங்கே அப்படியாக இங்கே அழகான ஒரு ஓமையை காட்டுகிறார் சுவாமி. அந்த லட்சுமி பிராட்டி ரத்தனங்களை அளித்து அந்த ரத்தனங்களை பாதுகையிலே அணிவித்ததனாலே அது சத்தம் போட்டு அந்த வருகையை முன்கூட்டியே அறிவிக்கின்றன என்று இங்கே பேசுகிறார். 427வது பாசுரத்திலே யோகிகளுடைய அற்புதமான நிலையையும் காட்டுகிறார். யோகிகள் தியானம் செய்கிறார்களாம். அப்படி தியானம் செய்யும் பொழுது அந்த தியானத்தின் முடிவிலே சப்தம் உண்டாகுமாம். அந்த சப்தம் நிற்கும் பொழுது எம்பெருமான் சேவை கிடைக்குமாம். அந்த சப்தத்தை நினைவூட்டுவது போல பாதுகாதேவனுடைய ஒளி விளங்குகிறது என்று பேசுகிறார் சுவாமி. அரங்கநாதனவன் அடிநாதம் நாதமோ அற்புத நடனம் அதில் ஒளி நிற்கும் ஊரு தெரியும் என்னும் மறைப்பொருளை உரைக்கின்றாய் பாதுகளே என்றும் நாதத்தின் முடிவினிலே நாதம்தான் என்றும் நாதத்தின் முடிவினிலே நாதம்தான். அரங்கநாதனவன் அடிநாதம் உண்ணாதம் அற்புத நடனமதில் ஒளி நிற்கும் ஊரு தெரியும் என்னும் மறைப்பொருளை உரைக்கின்றாய் பாதுகையே யோகிகள் யானத்தின் முடிவிலே எம்பெருமானுடைய சாட்சாத்காரத்தை பெறுகிறார்கள். அதுபோலவே இந்த பாதுகாநாதத்தின் முடிவிலும் பாதுகை தலைவனாகிய எம்பெருமான் பரிமள ரங்கன் காட்சி தருகிறான் என்பதை யோகத்தினாலே தரக்கூடியதை பாதுகையினுடைய ஒலியினாலே பெறலாம் என்பதை இங்கே மறை பொருளாக தெரிவிக்கிறார் என்று பெரியவர்கள் அனுபவிக்கிறார்கள். காவிரி கரையிலே தபோவனங்கள் நிறைய இருக்குமாம், அங்கே உள்ள யோகிகள் இப்படி செய்கிறார்கள் என்று இங்கே காட்டுகிறார். 428வது பாசுரத்திலே பாதுகையே உன் ஒளிகள் பரமணவன் புறப்பாட்டில் பாதுகையே பாதுகையே உன் ஒளிகள் பரமணவன் புறப்பாட்டில் மோதுவது போலவே உணர்கின்றோம் முரம்பாடோ. பரமன் உலா காணும் பொழுது புறப்பாட்டிலே அந்த ஒளிகளானது முரண்படுவது போல தோன்றுகிறதாம். ஒன்றுக்கொன்று முரண்பட்டு பேசுவது போல தோன்றுகிறதாம். ஏனென்றால் தசாவதாரத்திலே திருவிக்ரம அவதாரத்தை பற்றி இங்கே பேசுவதாக குறிப்பிடுகிறார்கள் பெரியவர்கள். மூவடியில் ஈரடிகள் இருவருக்கும் பொதுவாக மூன்றாவதடியாலே முரண்பாடு தோன்றியதோ. மூவடியில்
மூவடியில் ஈரணிகள் இருவருக்கும் பொதுவாக. எம்பெருமான் ஒரு குரலாய் இருநிலம் மூவடி கேட்டு அழைக்கிறான். இரண்டு திருவடிகள், ஒரு திருவடிய கீழே ஊன்றி இன்னொரு திருவடி அழைக்கிறான். ஒரு அடி அளந்தாயிற்று, மறுபடியும் இன்னொரு அடியால் அழைக்கிறான். இரண்டாவது அடி, பிறகு மூன்றாவது அடி. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு திருவடிக்கு இரண்டு வாய்ப்பு கிடைக்கும், ஆனால் இன்னொரு திருவடிக்கு ஒரு வாய்ப்பு தான் கிடைக்கிறதாம். அதனாலே இந்த இரண்டு திருவடிகளும் ஒன்றுக்கொன்று முரண்படுகின்றனவா? அப்படி ஒரு அடிக்கு இருவாய்ப்பு கிடைத்ததே, மற்றொன்று கிடைக்கவில்லையே என்று சொல்லி அந்த முரண்பாடு தோன்றுகிறதாம். ஆகையினாலே நான்கு அடிகளாக அளந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காதோ என்னவோ, மூன்று அடிகளாக இருப்பதனாலே இந்த முரண்பாடு ஏன் வந்தது என்றால் மூன்றாவது அடியாலே வந்தது என்பதை நயமாக கவிதார்க்கிக சிம்பமாகிய தூப்பு குளமணி தனக்கே உரிய பாணியிலே நம்முடைய சிந்தைக்கு அருமையான ஒரு வினாவை தருகிறார். மூன்றாவது அடியாலே முரண்பாடு தோன்றியதோ என்று 429வது பாசுரத்திலே பிராட்டினுடைய ஊழலை பற்றி, பிரணய கழகத்தை பற்றி பேசுகிறார். நாதனில் மாதரம் காதல் போராட்டத்தில், நாதனில் மாதரம் காதல் போராட்டத்தில் பாதுகா தேவியே பிரணவமணி ஒலிக்கின்றாய். நாதனில் மாதரம் காதல் போராட்டத்தில் பாதுகா தேவியே பிரணவமணி ஒலிக்கின்றாய். நாதனோ நங்கையும் மோதல்கள் தீரவே நாதமும் வேதமாய் மாறியே, நவிலுமே நாதனும் நங்கையும் மோதல்கள் தீரவே நாதமும் வேதமாய் மாறியே நவிலுமே. பிராட்டி கோபப்படுகிறாளாம் எம்பெருமான் மீது. அப்படி பிராட்டி எம்பெருமானை உள்ளே அனுமதிக்க மறுத்து ஊழல் கொள்வது போல கோபமாக பேசுகிறார், கோபமாக பார்க்கிறார். கோபத்தை ஒரு பிசாச ஆக்கி பிராட்டியின் கோபம் இங்கே ராஜகுணத்தை தலையெடுக்க வைத்ததாகவும், அந்த பிசாசை ஓட்ட வேண்டுமானால் மந்திரம் தேவை, அந்த மந்திரமாக வேத மந்திரமாக பிராட்டி மேலே இருக்கக்கூடிய அந்த வேகத்தை குறைப்பதற்காக வேத மந்திரமாக பாதுகையினுடைய ஒளியானது விளங்குகிறது. பாதுகா நாகம் என்று இங்கே பேசுகிறார். அது மந்திரமாக மாறுகிறது, அந்த பேயை ஓட்டக்கூடிய தந்திரமாக மாறுகிறது என்கிறார். இதை நேரடியாக எடுத்துக் கொள்ளாமல் ரசமாக எடுத்து அனுபவிக்கிறார்கள் பெரியவர்கள். நாதனில் மாதர்தம் காதல் போராட்டத்தில் பாதுகா தேவியே பிரணவமணி ஒலிக்கின்றாய். அந்த ஊழலை தீர்ப்பதற்காக பிரணவமணியாய் ஒலிக்கிறதாம். நாதனோ நங்கையும் மோதல்கள் தீரவே நாதமும் வேதமாய் மாறியே நவிலுமே. அந்த நாதமானது வேதமாக மாறி தெய்வதம் தம்பதீனகா என்று அந்த பிராட்டிகளுக்குள்ளே ஏற்படக்கூடிய மோதலை தவிர்த்து பெருமானுக்கும் பிராட்டியும் சேர்த்தியாக அனுபவிக்கூடிய வாய்ப்பை அங்கே உண்டாக்கி தருகிறது. அப்படிப்பட்ட நிலையை நாம் பார்க்கிறோம். அடுத்தது 430வது பாசுரம். 430வது பாசுரத்திலே மீண்டும் யோகிகளை பற்றி பேசுகிறார். ஸ்ரீரங்கத்திலே உள்ள தசாவதார சன்னிதிகள் போன்ற பல இடங்களிலே யோகிகள் இருக்கிறார்களாம். அவர்கள் மூச்சடக்கி பிராணாயாமம் பிரத்யாகாரம் என்றெல்லாம் செய்யக்கூடியவர்கள். அந்த உயிர் மூச்சிலே உச்சத்தை காண்பார்கள். அந்த உச்சத்திலே அவர்கள் பெறக்கூடிய இன்பத்தை இந்த பாதுகாதேவனுடைய மணி ஒலிகளுடைய நாதம் அளிக்கிறது என்று சொல்லி இரண்டையும் சமமாக நினைக்கிறார்.
இன்னைக்கு சொல்லுகிறார், உட்கண்கள் கொண்டே உயர் யோகிகள் மூச்சடக்கி உயர்வான தியான உயிர் மூச்சின் உச்சம் காண்பர், ஒருமை கண் நிற்கும் உத்தமனின் உள்ளிரைமை உணர்கின்ற வேளை உன்னாகும் பேரின். சாதாரணமாக கோயில மணி ஒலித்தாலே இந்த கண்டா மணி அந்த ஓம் 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 என்ற பிரணவனாகும் உள்ளத்தை ஈர்க்கும். இங்கே பாதுகாதேவனுடைய மணி ஒளியானது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், உயர்வான தியான உயிர் மூச்சின் உச்சமாக இருக்கிறது என்று பேசுகிறார். அந்த பிரணவோச்சாரணத்தை செய்து அதனுடைய முடிவிலே எம்பெருமானை சாட்சாத்கரிக்கிறார்கள் யோகிகள். அதேபோல இங்கே நாதமானது, பாதுகையின் நாதமானது அதே அனுபவத்தை தருகிறது. உட்கண்கள் கொண்டே உயர் யோகிகள் மூச்சடக்கி உயர்வான தியான உயிர் மூச்சு உச்சம் காண்பர், ஒருமை கண்ணிற்கும் உத்தமரின் உள இளமை அந்த இறைமையை உணர்கின்ற வேளை உன்னாதம் பேரின்பம் என்று சொல்லி ஞானத்தினாலும் யோகத்தினாலும் கிடைக்கக்கூடிய அற்புதமான இன்பத்தை பாதுகாதேவியினுடைய அந்த சிலம்பு ஒலிகள் அந்த மணி ஒலிகளிலே கிடைக்கிறது என்று இங்கே அற்புதமாக உணர்த்துகிறார். இப்படியாக நாத பத்ததி நாதன் பெருமையும் நாதத்தின் பெருமையையும் ஓதக்கூடியதாக இருக்கிறது. இதை நாம் தொடர்ந்து அனுபவிக்க இருக்கிறோம் பாதுகாதேவியினுடைய பரம கருணையோடு. மங்களாசாசனபரே மதாச்சாரிய புரோகமே சந்தோஷபோராச்சாரியும் மங்களம் மங்களம் கோசைங்கிலாய மகனீய குணாத்மையே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபோமாய மங்களம் சிறந்திடும் ஞான சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வெங்கடநாதன் போற்றி லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்ய ஸ்ரீ நித்ய மங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.